ஏய் எஸ் நீ வரட்டுக்கலன்னு சொன்னால் நான் செஞ்சேன். ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைவ் டிவி அப்ளிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த லைவ் டிவி அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ மூவிஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பதிலாக அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா JP2. இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை, அதனால் நான் அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்ததுமே இந்த கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லைவ் டிவி அப்படின்னு இருக்கும் சேனல்ஸ் வந்து, இல்லை சைடில் சி ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் தந்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து லோட் ஆகும். இது வந்து ஃப்ரீயான அப்ளிகேஷன்றதுனால நிறையவே ஆட் பேஜெலாம் வரும், அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் ஒன்று சூஸ் பண்ண சொல்லுவோம், அதில் ரெண்டு சர்வர் இருக்குது, உங்களுக்கு எந்த சர்வர் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு சர்வர் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் சர்வர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சர்வர் ஒன் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ சர்வர் ஒன் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ண சொல்லும், நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து தமிழ் சூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ் சேனல்ஸுமே இங்கே வந்து லைவில் தந்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து சன் டிவி சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளே பட்டன் தந்திருப்பாங்க, இந்த ப்ளே பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு சீக்கிரமாக குவாலிட்டியாக சீரியல்ஸ்லாம் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ குவாலிட்டி, சப்டைட்டில், ஸ்பீடு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண சைடில் இருக்க அந்த செட்டிங் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் எப்படி இப்போ மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்கலாம். சைடில் இருக்க அந்த 3D டாட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மூவிஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷன் வரும். இதில் பார்த்திங்கன்னா மலையாளம், ஹிந்தி, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் தந்துருப்பாங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ தமிழை சூஸ் பண்ணுமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஹெச்டி பிரிண்டில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் மட்டும்தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூவாக வந்திருக்க எல்லா ஹெச்டி மூவி பிரிண்ட்டும் இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பேரன்பு 400 MP இதை வந்து சூஸ் பண்ணுறேன். இந்த படத்தெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் உங்கள் செல்ல சிஎம் ப்ரௌசர் அப்படின்ற ப்ரௌசர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, அது மூலம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மூவி சூஸ் பண்ணுமே உங்களுக்கு ஓப்பன் வித் இது மாதிரி வரும், இதில் சிஎம் ப்ரௌசரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணுமே பார்த்தீங்கன்னா உங்களோட மூவி பேஜுக்கு வந்து போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா லோடாகி உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா மூவி வந்து மூவி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதை நீங்கள் கிளிக் பண்ணவும் சில டைம் ஆட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணுறதா இருந்தால் விஐ பிளேயர் அப்படின்ற ஆப்பி டவுன்லோட் பண்ணும், டவுன்லோட் மட்டும் பண்ணுறதா இருந்தால் கீழே டவுன்லோடும் ஒரு ஆப்ஷன் தந்துருப்பாங்க, மறுபடியும் ஆட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது, கட் பண்ணிட்டு டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு விதமான டவுன்லோட் லிங்க்ஸ் வந்து தந்துருப்பாங்க, இதில் டவுன்லோட் ஒன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் டவுன்லோட் டவுன்லோடுன்னு வந்திருக்கும், இதில் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டோர பர்மிஷன் கேட்டு அளவு தந்துடுங்க. பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 434 MP. இது இப்போ நீங்கள் டவுன்லோடுன்னு தந்துட்டிங்கன்னா உங்கள் மூவி வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூவி வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாலும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.